நெல்லைப்பேட்டை மாதிதா இந்து கல்லூரி, என்எஸ்எஸ், ரோட்ரி ட்வின் சிட்டி, புறநகர் ரோட்ரி, குவாலிட்டி கேன்சர் மையம் இணைந்து நடத்திய புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி. கல்லூரி முதல்வர், ரோட்டரி சங்கத்தினர், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், திரளானோர் பங்கேற்பு. நெல்லைப்பேட்டையில் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாதிதா இந்து கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டமும், ரோட்டரி ட்வின் சிட்டி, நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம் மற்றும் நெல்லை குவாலிட்டி கேன்சர் சென்டர் இணைந்து புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணியினை பேட்டையில் நடத்தியது. கல்லூரி முதல்வர் முனைவர் சுப்பிரமணியன் இதற்கு தலைமை தாங்கினார். நெல்லை புறநகர் ரோட்டரி சங்க நைனா முகமது, ட்வின் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் பஷீர், குவாலிட்டி புற்றுநோய் மைய மருத்துவர் டாக்டர் ஜே எல் சாரதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் சிறப்பு அழைப்பாளராக இதில் கலந்து கொண்டார். திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரும் கல்லூரி முதல்வர் சுப்பிரமணியன் பேரணியினை துவக்கி வைத்தனர். பேரணி கல்லூரி வாயிலில் துவங்கி பேட்டை, தொழிற்பேட்டை, மீனாட்சி கலையரங்கம், நகராட்சி அலுவலகம், வீரபாகு நகர் வழியாக மீண்டும் கல்லூரியை வந்தடைந்தது. பேரணி சென்ற வழியில் பொதுமக்களுக்கு புற்றுநோய் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றினார். கோமதி நாயகம் நன்றி கூறினார். பேரணிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் பேராசிரியர் சுப்பிரமணியன், கோமதி நாயகம், பொன்மணி சுபா செல்லம், ரக்தீர்குமார், பேராசிரியர் சங்கர் மற்றும் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த நைனா முகமது, குவாலிட்டி புற்றுநோய் மையமும் இணைந்து செய்திருந்தது. பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். உலக புற்றுநோய் தினம். இந்த புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ட்வின் சிட்டி, புறநகர் ரோட்டரி சங்கம் மற்றும் குவாலிட்டி கேன்சர் சென்டர் மற்றும் மாதிதா இந்து கல்லூரி இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாபெரும் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணிக்கு பெருவாரியான மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய, அந்த புற்றுநோயை பற்றியான சந்தேகங்கள் இருக்கக்கூடியதை தெளிவுபடுத்தும் விதமாகவும், விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துக்காக வேண்டியும் இதே போல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதைவிடவும் மிக பிரம்மாண்டமாகவும் செய்வோம் என்று நம்புகிறோம். இரண்டாவதாக, இதற்கு இந்த பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றி எங்களை ஊக்கப்படுத்தி இருக்கும் நெல்லை மருத்துவமனையின் சீஃப் டாக்டர் டாக்டர் சுந்தரம் அவர்களையும், குவாலிட்டி கேன் சென்டர் உரிமையாளர் டாக்டர் சாரதா அவர்களையும் மற்றும் புறநகர் ரோட்டரி சங்க தலைவர் நைனார் முகமது அவர்களையும் மற்றும் அவருடன் வந்திருக்கிறவர்களையும், என்னுடைய செக்ரட்டரி ராயல் முத்தையா அவர்களையும், இவர்கள் பல்வேறுபட்டவர்கள் என்னுடைய கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரணிக்காக. இதே மாதிரி இன்னும் ஒரு 10 காலேஜ் இந்த வாட்டி எடுக்கலான்னு சொல்லி ட்வின் சிட்டி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்கள் பெரிதும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நன்றி. பிப்ரவரி 4 வந்து வேர்ல்டு கேன்சர் டே, அதாவது புற்றுநோய் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக WHO-னால் அனுசரிக்கப்படுது இந்த வேர்ல்டு கேன்சர் டே என்பது. இதில் மக்கள் மத்தியில் புற்றுநோய்க்கான பயம் மற்றும் விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தி அந்த பயத்தை போக்கி உரிய நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி பேரணிகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி மக்கள் மத்தியில் இந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். பொதுவாக வந்து கேன்சர் பற்றிய ஒரு பெரும் பயம் அல்லது தயக்கம் மக்கள் மத்தியில் இருக்கும். இது வந்து ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்கும். அதை வந்து போக்குவதற்காக நாங்கள் அது பற்றிய அறிகுறிகள் மற்றும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் வசதிகள் இருக்குது, எங்கே அதை வந்து பண்ணிக்கலாம் போன்ற, அதை எப்படி தவிர்க்கலாம், உணவு முறைகள் மற்றும் உடற்பயிற்சி இது போன்ற காரியங்களை செய்து நாம் எப்படி புற்றுநோய் ஓவர்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எடுத்துரைச்சிட்ருக்கிறோம். மக்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு ஆதரவும் ஒரு விழிப்புணர்வும் வரும் என்று நம்புகிறோம்.
உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.